ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நன்மங்கலம் வந்திருக்கோங்க. நன்மங்கலத்தில் ஒரு சைட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா மேடவாக்கம் மெயின் ரோட். நம்ம மேடவாக்கத்துலேருந்து கீழ்கட்டளை போகிற மாதிரி தான் நம்ம நிற்கிறோம். நமக்கு லேண்ட்மார்க்குக்காக ஆப்போசிட்டில் வந்து வெங்கடேஸ்வரா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இப்போ ஒரு கார்னர் பில்டிங் காமிச்ச இல்லைங்களா, இது வந்து சென்னை ஜூஸ் பார்க். அங்கேருந்து தான் நம்ம கிளம்பியிருக்கோம். இந்த ரோட்டில் நேராக போயிட்டு ரைட்டு கட் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டு சைட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சைட்டை பார்க்க போகலாம். சைட்டை பார்க்க போகிறப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான லேண்ட்மார்க்குக்காக இருக்க பெரிய பில்டிங் எல்லாமே நான் காமிச்சிக்கிட்டு போவேன். நீங்கள் அந்த லேண்ட்மார்க்கை ஃபாலோ பண்ணி போயிட்டு இடத்த பார்க்கலாம். இப்போ இந்த இடத்த சுற்றி உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஸ்கூல்ஸ் வசதி எல்லாமே நான் சொல்கிறேன். ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வடக்கு பட்டு போனோம் அப்படின்னாக்கா விஸ்டா பிலபாங், வேலமால் ஸ்கூல் ரெண்டுமே வந்து பக்கத்தில் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது சைட்லேருந்து ஈச்சங்காடு சிக்னல் போயிட்டு துறைப்பாக்கம் ரோடு, அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா சைத்தானியா ஸ்கூல்ஸ், அதுவுமே ஒரு 1.5 கிலோமீட்டரில் வரும். சைட்லேருந்து அதே ரூட்டு ஃபாலோ பண்ணி ஈச்சங்காடு சிக்னல் போயிட்டு லெஃப்ட் எடுத்தீங்க பல்லாவரம் ரோடுக்கு, அங்கே வந்து நாராயணா ஸ்கூல் வரும். அடுத்தது காலேஜ். காலேஜ் வந்து மேடவாக்கம் போயிட்டோம் அப்படின்னாக்கா பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எஸ்ஐவிடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, காகிதமில்லத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. அடுத்தது பல்லாவரம் போனோம் அப்படின்னா வேல்ஸ் காலேஜ் இருக்குது. அடுத்தது குரோம்பேட் போனால் வைஷ்ணவா உமன்ஸ் காலேஜ் இருக்குது. அடுத்தது ஹாஸ்பிட்டல் வசதிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்துலேயே வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அடுத்தது நமக்கு தேவையான ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதிகள். சைட்டு வந்து மெயின் ரோட்லேருந்து 500 மீட்டரில் தான் சைட்டு இருக்குது. நீங்கள் அது 500 மீட்ரு ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெட்ரோ வந்து இதுக்கு நேராக தான் வருது, அதனால் மெட்ரோ வசதி இருக்குது. அடுத்தது நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணனாலும் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அடுத்தது காரு பைக்கில் இதை மாதிரி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் மேடவாக்கம் மெயின் ரோடு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஈச்சங்காடு சிக்னல் பக்கத்தில் போனால் 200 அடி ரோடு, நீங்கள் இந்த பக்கம் துறைப்பாக்கம் போகலாம், இந்த பக்கம் பல்லாவரம் போகலாம். இங்கே மேடவாக்கம் மெயின் ரோடு வந்தீங்கன்னா மேடவாக்கம் போயிட்டீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் போகிறதுக்கு அந்த ஏரியாவுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி. தாம்பரம் போகிறதுக்கு 2 ரூட்லேயுமே நீங்கள் போகலாம், பல்லாவரம் போயிட்டும் போகலாம், அடுத்து மேடவாக்கம் போயிட்டும் போகலாம். உங்களுக்கு தேவையான ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதிகளும் இந்த சைட்லேருந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இப்போ நம்ம சைட்டாண்ட வந்திருக்கோம், சைட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் சைட்டை பற்றி சொல்கிறேன். சைட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு CMDA அப்ரூவ்டு லேண்டுங்க. இதோடய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 36 அடி, லென்த்து வந்து 48 அடி, டோட்டல் ஸ்கொயர் ஃபிட் 1728 ஸ்கொயர் ஃபிட்டுங்க. இதோடய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது. ரோடு வந்து 20 அடி ரோடு. இந்த ஏரியாவில் தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏரியாவும் ரொம்ப அமைதியான ஒரு டீசெண்டான ஏரியா. அதேமாதிரி ரோட்லேருந்து உங்களுக்கு 500 மீட்ரு தான் சைட்டுக்கு வரும். இதோடய ஃப்ரண்டேஜும் ஒரு நல்ல ஃப்ரண்டேஜு. இதோடைய ரேட்டு வந்து 1,20,00,000 ரூபா. கண்டிப்பாக நெகோசியேஷன் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். கொஞ்சம் தூரம் மண் கொட்டிட்டோம், மீதி பேலன்ஸ்க்கு மண் கொட்டி நல்ல ஹைட்டு எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஓகே, இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஏரியாவும் சுற்றி காமிச்சிட்டேன். பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்றதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபோனில் சொல்கிறேன். உங்களுடைய இடமோ வீடோ ஏதாச்சும் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சேல் பண்ணித்தரேன். ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.